மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை வேற யார் கவனிக்கிறார்களோ இல்லையோ, அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள், அதிமுக நலன் விரும்பிகள் எல்லாருமே கவனிப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே பல இடங்களில் குழப்பம் வரும், எந்தெந்த நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்குன்னு. ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்கு போய்கிட்டு இருக்குது, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது, உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ள அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட சட்ட போராட்டங்கள் நடக்குது. அது உங்களுக்கு பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தும். முதலாவது நிலைமையில் அந்த சட்ட போராட்டங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்றதை நான் வரிசைப்படுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அப்போ தான் இந்த விவகாரம் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 23ஆம் தேதி கடந்த 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து நீதிமன்றம் போய் ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட தீர்மானத்துக்கு மேலே எந்த ஒரு தீர்மானமும் இயற்றக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை வாங்கினார் இல்லையா, அன்னைக்கு ஆரம்பித்து இந்த சட்ட போராட்டம். இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு போகிறாங்க. என்னென்னு போகிறாங்கன்னா, இந்த மாதிரி கட்சியின் உள் விவகாரங்களை தலையிடக்கூடாது, கட்சியின் உள் விவகாரங்களை தலையிடுறதுக்கு நீதிமன்றங்களுக்கு பெரிய அளவில் உரிமை இல்லை, இது பொதுக்குழு கூட்டம், இது கட்சியினுடைய உள் விவகாரம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அப்படி போன அந்த வழக்கில் தான் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதுக்கான நகல் இது. அந்த வழக்கில் ரெண்டு முக்கியமான வாதங்கள் வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாகவே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பெரிய அளவில் ஆதரவே கிடையாது. 99.9% இங்கே தான் ஆதரவு இருக்குது. ஆதரவு இல்லாத அந்த நபர் கட்சியினுடைய உள் விவகாரத்தை குழப்பம் ஏற்படுத்துறதுக்காகவே இந்த தடையை வாங்கியிருக்காரு. இந்த தடை கட்சியின் உள் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் தடையிடக்கூடாது அப்படின்றதுக்கு மீறதுனால இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு போயிருக்காங்க. இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு, அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே கட்சியினுடைய விதிமுறைகள் சரியாக ஃபாலோ பண்ணலை, கட்சியினுடைய விதிமுறைகளை அவங்க பின்பற்றாதனால தான் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம், அதுக்கான விளக்கங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கட்சியின் விவகாரங்கள் உள் விவகாரங்களையும் நீதிமன்றங்கள் தலையிடுறது கிடையாது, எனவே வரும் 11ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் இருக்கு இல்லையா, அது நடத்திக்கலாம். முதலாவது தெளிவுபடுத்திடுறாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு இந்த 23ஆம் தேதி தீர்மானங்கள், குறிப்பிட்ட தீர்மானங்கள் மட்டும் இயற்றுன்னு சொன்னாங்க இல்லையா, அது அன்னைக்கு தேதிக்கு மட்டும்தான் பொருந்தும், இருந்தாலும் அதுக்கு ஒரு தடை விதிச்சிடுறாங்க, எனவே அது வந்து இதில் பொருந்தாது. இந்த விதமாக தெளிவாக கொடுத்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு கை ஓங்குது. ஏன்னா அவங்களால இப்போ பொதுக்குழு நடத்த முடியும், முன்பு கொடுத்த தீர்ப்புமே கூட தடை செய்யப்படுது. இதுதான் அதிமுக தொடுத்த முக்கியமான வழக்குகளில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வழக்கு. இப்போ ரெண்டாவது வழக்கு என்ன அப்படின்னா, இன்னொரு தரப்பு, அது எந்த தரப்பு நம்மளால தெளிவாக சொல்ல முடியலனா கூட, இன்னொரு தரப்பு ஒன்று கிளம்புது. அது என்ன செய்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டி அது பொதுச் செயலாளர் ஆகிறதுக்காக சுமார் 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாரு, 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஒரு கட்சியவே தான் கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு, ஏறக்குறைய எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுறாரு. இந்த நிலைமையில் கட்சியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ரெட்டல் இருக்கு இல்லையா, அதை முடக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையிடணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது. எப்படி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையிடணும், இந்த ரெட்டலை யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி முடக்கணும்னு சொல்லி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ வேறு வேலையே உங்களுக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்தார் இல்லையா, அவருக்கு ஒரு 25,000 ரூபாய் ஃபைனை போட்டு ஓடி போயிருக்குன்னு பற்றி விட்டார், முடிஞ்சு போச்சு அந்த வழக்கு. ஆக இந்த வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புக்கு வெற்றி தான். அடுத்து சட்ட போராட்டங்களை பெரிய அளவில் சறுக்களை சந்திக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இது நிதர்சனமான உண்மை. இந்த நிலைமையில் வேற என்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த வழக்கில் என்னன்னா, பொதுக்குழு நடக்கக்கூடாது, ஏன்னா நடக்கிற முறை தவறு, நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை, நடக்கிற முறை தவறு, அதை முறைப்படுத்தணும் சொல்லி போயிருக்காங்க. அதுல வழிகாட்டுதல்கள் வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர, அந்த வழக்கும் கூட பொதுக்குழு கூட்டக்கூடிய அந்த பொதுக்குழு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா என்ன விஷயம் இப்ப தெளிவுபடுத்தணும்னா, அங்க இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிக்கான விவரம் என்ன, அந்த பொதுக்குழுவை யார் கூட்டுறதுக்கான அதிகாரம் இருக்கு, அந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் எல்லாருக்கும் முறையா அழைப்பிதழ்கள் கொடுத்தாரா, அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கான கால இடைவெளி இருக்கு இல்லையா, அது சரியா நிர்ணயம் செய்யப்பட்டுச்சா, இது எல்லா விதிமுறைகளையும் பார்க்க இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த குறிப்பிட்ட வழக்குல அதிகாரம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தடை விதிக்க முடியாது. ஆனா இந்த விதிகள் நீங்க சரியா ஃபாலோ பண்ணலைன்னா, இந்த விதிகள்ல ஏதாவது குளறுபடி இருக்குன்னா, அப்ப
இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 11ஆம் தேதி அதிமுக நடத்தக்கூடிய பொதுக்குழு விவகாரங்கள்ல நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனா அதே நேரம் நீதிமன்றம் எதை தெளிவுபடுத்த முடியும்னா அது அந்த சட்ட விதிகளுக்குட்பட்டு நடக்கணும். ஏன்னா நேத்து வழக்கு நேத்து வந்த தீர்ப்புல கூட நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா 11ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டிக்கலாம், ஆனா சட்டப்படி இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு இப்ப வரக்கூடிய அதாவது இப்ப சென்னை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குப்படி பார்த்தா அந்த விதிமுறைகள் சரியா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு பின்பற்றலைன்னா அப்போது பொதுக்குழு நடத்துறதுக்கான நேரம் இருக்கு, அது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல தடையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எனவே இதற்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்க நடத்துறோம் அப்படின்றத சென்னை உயர் நீதிமன்றத்துல விளக்கமா அவங்க சொல்லணும். அது எந்த அளவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் பாக்குது, அது எந்த அளவுக்கு ஏத்துக்குது, இந்த ரெண்டை பொறுத்து தான் அதிமுக பொதுக்குழு கூட்டம் 11ஆம் தேதி நடக்குமா நடக்காது நம்மளால சொல்ல முடியுமே ஒழிய. இப்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி நிச்சயம் அதிமுக பொதுக்குழு 11ஆம் தேதி நடக்கும்ன்றாங்களே, அது உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அந்த விதிமுறைகளை சரியா அவங்க ஃபாலோ பண்ணலனா அப்பவும் பிரச்சனை இருக்கு. இதற்கடுத்து ரெண்டு வழக்கு இருக்கு. ஒன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது எடுபடாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டாங்க உட்கட்சி விவகாரங்களை தலையிட முடியாது நீதிமன்றம்னு, எனவே அது பெரிய நிக்காது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அதுக்கடுத்து இன்னொரு வழக்கு ஒன்று இருக்குது, அது என்னன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவியை உருவாக்குறது தப்பு, அதை வச்சு பொதுக்குழு கூட்டுறது தப்புன்னு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அது கே சி பழனிசாமி அவருடைய மகன் தொடுத்துதான் நினைக்கிறேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இவ்வளவுதான் வழக்குகளுடைய விவரம். எனவே நிறைய வழக்குகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அது குழப்பம் வேணா, இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில இந்த வழக்குகளுக்கு இடையில பொதுவா என்ன மாதிரியான கருத்து போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்ன விதமான கருத்து அதிமுக வட்டாரத்தில் எடுபடுது, என்ன மாதிரியான கருத்து மக்கள் மத்தியில் பேசப்படுது, என்ன மாதிரியான கருத்து பொது தளங்களில் பேசப்படுது அப்படின்னு பார்த்தா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எப்படியாவது ஒரு கட்சி இந்த கட்சி யாரோட தலைமையிலையாவது உறுதியாக வந்தா போதும், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலும் சந்தோஷம், தனியா ஒரு ஆள் கைப்பற்றலாம் சந்தோஷம். ஏன்னா யார் மீது பெரிய அளவு அவங்களுக்கு பற்று கிடையாது. எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அவர்கள் மீதும் இருந்த பற்று அளவுக்கு பெரிய அளவில் பற்றுன்னு கிடையாது. எனவே ரெண்டுல யாரோ கட்சியை கைப்பற்றலாம் சரி, ரெட்டரோட வந்தா அந்த தலைமையை ஏத்துக்கிறதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாரா இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு பெரிய லெவல்ல. இந்த பெண் வாக்காளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான கருத்து என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான கருத்து இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கவே, கடந்த 30 வருஷமா அவங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த அதிமுக ரெண்டு பேர் தான் முக்கியமான பெண்கள். ஒன்னா ஜெயலலிதா அவர்கள், இன்னொன்னு மறைமுகமா இந்த கட்சியை நடத்தக்கூடிய சசிகலா அவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய அளவு பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. 30 வருஷம் ஒழுங்காக கட்சி நடத்திருக்காங்க. கடை ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் கட்சி நடத்த முடியுதுன்னா கட்சியை கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கு சசிகலா அவர்கள் இருந்தாங்க. அப்போவே பிரச்சனை சிக்கல்லாம் வரல. ஏன்னா ஏன்னா ஒரு புரிதல் இருந்துச்சு. அப்ப ரெண்டு பெண்கள் உட்காந்து இந்த கட்சியை ஏற்கனவே நடத்திருக்காங்க தெளிவா. இப்பவும் ரெண்டு ஆண்கள் உட்காந்து அதை நடத்த முடியும். ஆனா நடத்த முடியாம போறதுக்கு ஒரே காரணம் இவங்களுடைய புரிதல் இல்லை, இல்லாட்டி ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லையோ அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இப்ப மெல்ல உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மிக முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இருந்த காலகட்டத்தில் எதிர்கொண்ட சவால்கள் இருக்கு இல்லையா, அப்ப வாங்காத வாக்கு இப்ப வாங்கியிருக்காங்க. அப்ப 30% கூட ஓட்டு வாங்கல. அதுக்கப்புறம் அந்த கட்சியை மீட்டெடுத்து போராடி திரும்ப 3 முறை ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க இந்த ரெண்டு பெண்கள். ஆனா இந்த ரெண்டு பேரும் இப்ப வாங்கியிருக்க ஓட்டு என்ன, ஏற்கனவே 33% ஓட்டு. 33% ஓட்டுன்றது நல்ல ஓட்டு தான். ஏறக்குறைய அதிமுகவோட 3% கம்மி, அவ்வளவுதான். அப்ப ரெட்ட தலைமையினால எந்த குறையும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான புரிதல் இருந்தா மட்டும் போதும். இப்ப இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்களுடைய சாதாரண கருத்து. ஆனா கட்சியினுடைய நிர்வாக வட்டத்துல நம்ம பேசும்போது, கட்சியினுடைய நிர்வாக வட்டத்துக்குள்ள பெரிய அளவு ஆய்வுகள் பண்ணும்போது இன்னொரு விஷயம் வெடிக்குது. அது என்ன அப்படின்னா, அது இப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய ஜாதி சண்டையா மாறிடுது. இது முகம் சுளிக்கும் அளவுக்கு, மக்கள் மத்தியில பெரிய அளவு வெறுப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு, மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு அதிமுக போய்கிட்டு. இத கட்சியினுடைய தலைமையை உணரணும், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் உணரணும். இது ஜாதி சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்குது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க இதை எப்படி சமாளிக்க முயற்சி பண்ணாலும் சரி, அது இந்த லட்சணத்தெல்லாம் தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் எடுபடுது. ஆக இது ஒரு ஜாதி சண்டை. இன்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொது தலைவரா பார்க்காம ஒரு ஜாதி தலைவரா பார்க்கறதுக்கான முயற்சிகள் இங்க நடக்குது. அதுக்கான அழுத்தம் ஏற்படுது, அதுக்கான கருத்தும் பரவுது. இது தப்பு சரின்றத விட இது இப்படிதான் பரவுது. இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கணும். ஆக இந்த ரெண்டு கருத்துக்கள் தான் பொதுவெளி தளத்துல இருக்குது. ஒரு பக்கம் வழக்குகள், இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய
பிம்பம் எப்படி செதஞ்சுக்கிட்டு இருக்குது, எப்படி செதைக்கப்படுது, அதுக்கு காரணம் என்ன, அதில் முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொதுக்குழுக்கள் கூடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தீர்மானங்கள் இயற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு, இதை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும், புதிய நிர்வாகிகள் தேர்வு செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்து பாராட்டு தெரிவிப்பாங்க, அதுக்கப்புறம் திமுகவை எதிர்த்து ஏதாவது தீர்மானங்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் வேறு சில தீர்மானங்கள் ஏதாவது போட்டுட்டு முக்கியமான ஏழு தீர்மானங்களுக்கு அதிமுக தயாராகுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு தயாராகுது, ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பதவிகளை உருவாக்குனாங்களே, அது ரெண்டையும் ரத்து பண்ணணும், அது முறையாக விவாதம் பண்ணி ரத்து பண்ணணும். இந்த பதவிக்கான ஆயுள் காலம் எப்படி 5 வருஷம் இருக்குன்னு ஒரு பக்கத்து கருத்து தெரிவிக்க, இல்லை இல்லை அதோட விதிமுறைகளை மாற்றி 2021 டிசம்பரில் உருவாக்கணும், அதன்படி பார்த்தா 6 வருஷம் தான் இருக்குதே, அந்த பதவியுமே பொதுக்குழுவை வச்சு நம்ம அதுக்கு ஒப்புதல் வழங்கலை, எனவே அது காலாவதி ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரத்து செய்யப்படும், இதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. அப்போ அதில் சட்ட சிக்கல் எதுவும் உருவாக முடியாது. இந்த விவகாரத்தை எல்லாத்தையும் எனதான முடிக்க முடியாது. இதில் எந்த சட்ட சிக்கலும் வராத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு தெளிவாக முடிக்கணும். ரெண்டாவது, பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை திரும்பவும் உருவாக்குறது, அது என்ன மாதிரியான தன்மையோட உருவாக்குறது, அதுக்கு எந்த விதமான பவர் கொடுக்கறது. ஏன்னா ஏற்கனவே கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு என்னென்ன பவர்லாம் இருந்துச்சுன்னு எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கவேன், ஏறக்குறைய அந்த ஒட்டுமொத்த கட்சியில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொறுப்புன்றது பொதுச் செயலாளர் பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி அந்த அவ்வளோ சக்தியையுமே அவ்வளோ பவரையுமே இதுக்கு கொடுப்பாங்களா, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதில் என்ன விதமான விவாதங்கள் ஏற்படுத்தும், ஆனால் பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்குறது ரெண்டாவது. மூணாவது, பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்கியாச்சு, அதுக்கு தேர்தல் நடத்தணும் கரெக்டா. அந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்கு இடைக்காலத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச் செயலாளர் நியமிக்கணும், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்க வாய்ப்பு இருக்கு. அதற்கடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கணும், எதுக்கு, பொதுச் செயலாளர் பதவி எப்ப நடத்துறோம், என்னைக்கு அதுக்கான தேர்தல் நடக்கும்ன்ற தேதியை அவங்க அறிவிக்கணும். அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு அடுத்த சில நாட்கள்லயே யாரும் போட்டியிடாதனால ஒட்டுமொத்த கட்சியினுடைய முழு ஆதரவும் வாங்கி பொதுச் செயலாளர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தன்மையை நோக்கி நகர்த்தணும், அதுக்கான வேலைகள் நடக்கும். இதுக்கு இடையில பொருளாளர் பதவியில் யார் இருக்கானா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பொருளாளர் பதவியில் எடுத்தா தான் அதிமுகவுடைய இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுடைய சொத்து விவரங்கள் அதனுடைய வரவு செலவு பார்க்க முடியும். அப்பதான் கட்சிக்கு நிதினு ஒன்று கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது செய்ய முடியும். அந்த பொருளாதார பதவிக்கு யார் நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விவாதம் வரும். அதுக்கும் தேர்தல் முறை தேவையினால அதுக்கும் இடைக்கால பொருளாளர் நியமனம் பண்ணுவாங்க, அதையும் முறைப்படி தேர்வு செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்துலயுமே சரியான சட்ட சிக்கல்கள் இல்லாம வடிவமைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 தீர்மானங்களை எப்படி வரையறை செய்யணும், சட்ட சிக்கல் இல்லாம எப்படி உருவாக்கணும், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு எவ்வளவு தூரத்துக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். 11ஆம் தேதி ஒருவேளை கூடுதுன்னா இது நடக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு நிலைமை நடக்குதுன்னா எல்லா மட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு கை முழுமையாக ஓங்கியிருக்கு. அப்பவுமே கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்தவித சக்தியும் கிடையாது, எந்த பவர் இல்லைன்னு நீங்க புறந்தளிய முடியாது. அவருக்கு அடுத்தும் ஒரே வாய்ப்பு இருக்குது, அது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன். நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவரோட வாதாடலாம், அங்கே விதிமுறைகள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அதை வச்சு சில சட்ட போராட்டங்கள் நடத்தலாம். ஆனா கடைசியா எங்க வந்து நிற்கும்னா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நிற்கும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக போய் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் அந்த ரெட்டலை கொடுத்துருக்கு. அப்ப அந்த ரெட்டலை கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு, ரெண்டு பேருக்கு சேர்த்து, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுதான் நீங்க இந்த தேர்தலை சந்திச்சீங்க. அந்த ரெண்டு பேரும் கையெழுத்து போட முடியாததுனாலதான் சமீபத்தில் நடந்த இந்த இடைத்தேர்தல் இருக்குல்ல, இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல், அதுல அதிமுகனால போட்டியிட முடியல. ஆக இவ்வளவு இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை ஓங்கினாலுமே கூட இந்த இடத்துல, அதாவது அதிமுக சார்பாக நீங்க ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லாட்டி கவுன்சிலர் எலெக்ஷன்ல நீங்க போட்டியிடணுமா கூட இந்த ரெண்டு பேரோட கையெழுத்தும் தேவை. ஏன்னா இந்த ரெண்டு பேரோட கையெழுத்து அனுமதியோட தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா கூட அதிமுக சார்பாக அந்த சின்னம் கிடைக்காது. அந்த ஒரே ஒரு பவர்
அதுவும் முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு பவர் இருக்குல்ல, அது இன்னைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு தலைமைக்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இல்லாட்டி ரெண்டு தலைமைக்கிட்ட யார் அதிகாரத்தை கைப்பற்றுன்ற போட்டியில தொண்டர்களுக்கு இந்த ரெட்டலை கிடைக்க முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அது எவ்வளவு நாள் தள்ளி போதோ அவ்வளவு தூரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓமன கை குறைஞ்சுக்கிட்டே வரும். இவர் பக்கத்துக்குரிய ஆதரவு வட்டமும் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ரெட்டலை முடங்கும், அந்த ரெட்டலை முடங்குன்ற வாய்ப்புனாலேயே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கை எந்த இடத்துல குறையவே கிடையாது. நீங்க சட்ட போட்டெல்லாம் பார்க்க போற ஓகேக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சியினுடைய அதிகார வட்டம் அதுல ரெட்டலைக்கு கையெழுத்து போடும் உரிமைன்ற மட்டத்துல ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் விட்டு கொடுத்தாலுமே கூட இன்னைக்கு அந்த கட்சி பிழைக்கும்,